நண்பர்களுக்கு வணக்கம். விவசாய உலகம் சேனல் எல்லாத்துக்குமே உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாபகரமாக இயங்கக்கூடிய அசில் கிராஸ் பண்ணையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த அசில் கிராஸ் என்ன அப்படிங்கிறது வந்துட்டு முதல்ல பார்க்கலாம். இப்போ வந்து இந்த அசில் கிராஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு கவர்மெண்ட்டால் தரம் உயர்த்தப்பட்டது. வனராஜா, கிரிராஜா, கிராமப்பிரியா இந்த மாதிரி தினமுமே முட்டை வைக்கக்கூடிய நிறைய கோழி இனங்கள் வந்துட்டு வந்து கவர்மெண்ட்லேருந்து விட்டுருக்குறாங்க. அந்த கோழி இனங்களோட நம்மளுடைய அசில் பெருவடை சேவலை கொண்டு போய் போட்டுட்டு எடுக்கக்கூடிய குஞ்சுகள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசில் கிராஸ். இது ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம நாட்டுக்கோழி எல்லாமே வந்து ஒரு 12 முட்டை 13 முட்டை வச்சுட்டு அடப்படுத்துரும். இந்த கிரிராஜா, வனராஜா இந்த மாதிரி கோழிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தினமே முட்டை வைக்கும். அந்த கோழிகளுக்கு வந்துட்டு நம்மளுடைய பெருவடை சேவலை போட்டாங்க அப்படின்னா பெருவடை பிளஸ் கிரிராஜா இல்லாட்டி வனராஜா இந்த மாதிரி கோழிகளோட சேர்ந்து அதுலேருந்து டெய்லியுமே வர முட்டை. இப்போ முட்டை உற்பத்தி வந்து நிறையா இருக்கும். இப்போ வந்துட்டு இப்போ பெருவடை கோழி குஞ்சுகளே நம்ம கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 100 கோழிலிருந்து மாதம் ஒரு 200 குஞ்சு தான் உற்பத்தி பண்ண முடியும். இதே கிரிராஜா வனராஜா மூலிமா வந்துட்டு நம்ம ஒரு அசில் கிராஸ் அப்படிங்கிறது உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஒரு 100 கோழிக்கு மாதம் ஒரு 800 குஞ்சு அப்படி உற்பத்தி பண்ணிடலாம். இந்த அசில் கிராஸ் குஞ்சுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதிகமாக வந்து ஈரோடு மாவட்டம், நாமக்கல் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நிறைய கிடைக்குதுங்க. இந்த அசில் கிராஸ் பண்ணைன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோழிகள் வந்து அதிகமாக தீவனம் திங்கும். இப்போ வந்து நீங்கள் ரெடிமேட் தீவனமே அதிகமாக நீங்கள் வாங்கி போட்டீங்க அப்படின்னா இப்போ ஒரு 300 கோழி இருக்குதுன்னா மாதம் ஒரு 6 மூட்டை இல்லாட்டி 7 மூட்டை அந்த மாதிரி தீவனங்கள் சாப்பிடுது. அப்போ நீங்கள் அந்த மாதிரி வாங்கி போடுறப்போ ஒரு மூட்டை வந்துட்டு 1500 அப்படின்னு விற்கிது. இப்போ நீங்கள் ஒரு 10 மூட்டை போட்டால் கூட மாதம் 15000 ஆயிரும். ஸோ இந்த 3 மாதம் நீங்கள் தீன் போடுறப்போ ஒரு 45000 அப்படின்னு கணக்காயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ குறுகிய இடத்துல வளர்த்துறங்காட்டிக்கு இதுக்கு வந்துட்டு வால் கோத்துற தன்மை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறங்காட்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசில் கிராஸ் பண்ணைகள் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நட்டத்தில் தான் முடியும். இப்போ ஒரு கிலோ வந்து 170-180 இந்த மாதிரி தான் வந்து வியாபாரிகள் எடுப்பாங்க. வால் இல்லாதங்காட்டிக்கு இது பண்ணக்கோழின்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த அசில் கிராஸ் கோழிகளை வளர்த்துறவங்க வந்து அதிகமாக பசுந்தீவனங்களை உற்பத்தி பண்ணி நீங்கள் இந்த கோழிகளுக்கு போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லாபகரமாக இயங்கும். இப்போ வந்து குஞ்சுகள் வந்து ஒரு 30 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு மாதம் ஒரு 1.5 மூட்டை தீவனம் இல்லை 2 மூட்டை தீவனம் பிளஸ் பசுந்தீவனங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக போடணும். இப்போ வந்து இந்த கோழிகள் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் வளர்த்துறீங்க அப்படின்னா இப்போ அதுக்கு எதுவுமே வேலை இல்லை அப்படிங்கிறப்போ அது வந்துட்டு ஒன்றோட ஒன்று கொத்திட்டே தான் இருக்கும். இப்போ வந்துட்டு இந்த அசில் கிராஸ் கோழி குஞ்சுகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தீவனங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பசுந்தீவனங்கள் மட்டுமே போடுறாங்க. இப்போ வந்து இந்த அசில் கிராஸ் கோழிகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 மூட்டை ரெடிமேட் தீவனங்கள் மட்டும்தான் போட்டிருக்கிறாங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்குமே அதிகமான பசுந்தீவனங்கள் தான் போடுறாங்க. இப்போ அந்த ரெடிமேட் தீவனங்கள் அப்படிங்கிறது வந்து இதுக்கு 4 மூட்டை தான் அப்படி போட்டிருக்கிறாங்க. ஸோ 4×1500 போட்டீங்க அப்படின்னா ஒரு 6000 ரூபாய் அப்படி தாங்க இது வரைக்குமே இந்த தீவனங்கள் சாப்பிட்ருக்கு. இது வரைக்குமே ஒரு 1.5 கிலோ அப்படி தான் இந்த கோழிகள் வந்துருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல வாழ்க்கட்டோடு வளர்த்துறாங்க. இந்த குஞ்சுகள் எப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 240-250 ரூபாய்க்கு 1 கிலோ விற்கக்கூடிய தன்மை இருக்குதுங்க. அதனால் நீங்கள் வளர்த்துறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமான பசுந்தீவனங்கள் நீங்கள் போட்டு வளர்த்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அசில் கிராஸ் பண்ணைகள் வந்து லாபமாக பண்ணலாம். அதே மாதிரி இடங்கள் வந்து ரொம்ப நல்லா ஜாஸ்தியாக இருக்கணும் சரிங்களா. இப்போ குறுகிய இடத்துல இங்கே வளர்த்தினா கூட இது காலையிலேருந்து சாயங்காலமாக வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை தான் இதை வளர்த்துறாங்க. அவங்க முழுசாக இதை பார்த்துக்கிறங்காட்டிக்கு எல்லாமே ஒரு இப்போ 2 மாடு வச்சுருந்தால் எவ்வளோ தீவனங்கள் காலையில சாயங்காலம் வரைக்கும் அதை பார்த்துக்குவாங்களோ அந்த மாதிரி இதை பார்த்தங்காட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல வெயிட் வந்திருக்குது, நல்ல வால் இருக்குது. ஸோ எல்லா விதமாகவும் இது நல்லா வளர்த்துறாங்க. இப்போ வந்து உங்களுக்கு கோழியே இப்போ ஒரு 2 கிலோ வந்தது அப்படின்னா ஒரு கோழி 480 ரூபாய்க்கு இது வந்துட்டு போகக்கூடிய ஒரு தன்மை இருக்குதுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்துட்டு இப்போ இந்த அசில் கிராஸ் பண்ணைகளுக்கு வந்துட்டு நிறைய லாஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த முறையில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அசில் கிராஸ் பண்ணைகள் வந்துட்டு லாஸ் ஆகாது. உங்களுக்கு வந்துட்டு இப்போ தூய நாட்டு கோழி இனங்கள்லேயே வந்துட்டு நீங்கள் இல்லை நான் வந்துட்டு அசில் கிராஸ் வளர்த்தல ஒரு பெருவடை இல்லை சிறுவடை வளர்த்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதையும் வளர்த்துங்க. உங்களுடைய சாய்ஸ் தான். அதே மாதிரி நீங்கள் வளர்த்துறவங்க வந்துட்டு என்ன மாதிரியான கோழி இனங்கள் நீங்கள் வளர்த்துறீங்கன்னு தெரிஞ்சுட்டு வளர்த்துங்க. இப்போ அசில் கிராஸ் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு ஒரு கிலோக்கு 200 ரூபா தான் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு மார்க்கெட்டிங் ப்ரைஸ் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். பெருவடை அப்படின்னா ஒரு 300-350 ரூபா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் தெரிஞ்சுட்டு வளர்த்துறீங்கன்னு எந்த பிரச்சனையும் இல்லை. அசில் கிராஸ் கோழியில் வந்து நீங்கள் பெருவடை கோழிகள் நினச்சிட்டு நீங்கள் வளர்த்துறீங்க அப்படின்னா அது வந்துட்டு பின்னாடியில் வந்து மார்க்கெட்டிங் பிரச்சனையாகும். ஒரு 100 கோழி விற்றுட்டு ஒரு 100 கோழி நின்றுதுன்னா கூட நீங்கள் ரெடிமேட் தீவனம் போட்டு நீங்கள் இதில் வந்துட்டு கட்டுப்படுத்தவே முடியாது. இப்போ இந்த இதுகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரைக்கீரை, பாலாக்கு, சிறுகீரை இந்த மாதிரி என்னென்ன கீரை வகைகள் இருக்குதோ ஃபுல்லாகவுமே கீரை வகைகள் கொடுத்தே முழுமையாக வளர்த்துறாங்க. இப்போ நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்க, ஒரு 3 மாதத்துக்கும் சேர்ந்து ஒரு 4 மூட்டை ரெடிமேட் தீவனங்கள் அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த அசில் கிராஸ் வளர்த்துறவங்க நீங்களே பார்த்தா கூட ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் இந்த பண்ணை இருக்குது. இந்த அசில் கிராஸ் கோழிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோய் தடுப்பு மேலாண்மை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நம்ம நாட்டுக்கோழி கொடுக்குற மாதிரி தாங்க. 7வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா RDVF1, 28வது நாள் லசோட்டா, 2 மாதம் முடிஞ்சதுக்கப்புறமே ஒரு ஊசி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்தில் நீங்கள் நல்லா இப்போ பசுந்தீவனங்கள் ப்ளஸ் எல்லாமே இப்போ என்னென்ன பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பசுந்தீவனங்கள் சாப்பிடுது இந்த மாதிரி கீரை வகைகள் இதெல்லாம் நீங்கள் கொடுக்குறப்ப என்னென்னா சீக்கிரமாக வந்து வெயிட் போட்டுரும். இதை நம்ம சீக்கிரமாக விற்றுடலாம். இந்த மாதிரி கோழிகளுக்கு வந்து அதிகமாக பசுந்தீவனத்தை கொடுத்தா மட்டும்தான் இப்போ இந்த வளர்த்துறவங்களுக்கு வந்து ஏதாவது கிடைக்கும். இல்லை நீங்கள் வந்துட்டு நார்மலாக ரெடிமேட் தேவனங்களே நீங்கள் போட்டுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 1 மூட்டை கூட தின்றும். ஸோ அந்த அளவுக்கு இது வந்து சாப்பிடும். அதனால வந்து இதுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்துட்டு ஒன்று ஒன்றா கொத்தாது வால் பிடுங்காது ஒரு நல்ல விலைக்கு நம்ம விற்றுடலாங்க.
இப்போ வந்து இந்த பாலாக்கீரையை கோழிக்கு வந்துட்டு பசுந்தீவனமாக பயன்படுத்துகிறேன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு கால் பாத்தி தான் அறுத்துருக்கிறேன். நம்மளுக்கு தேவையான ஒரு 15 கிலோ பசுந்தீவனம் கிடச்சிருக்கு. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோ பசுந்தீவனங்க. இதை வந்துட்டு நம்ம அசில் கிராஸ் கோழிகளுக்கு நம்ம போட போகிறோம். இன்றைக்கி அசில் கிராஸ் கோழிகளை பற்றி தான் நம்ம பார்த்துருக்குறோம் முழு வீடியோவுமே. இந்த பசுந்தீவனங்களை எப்படி கோழிகளுக்கு போட்டு இந்த தீவன செலவை நம்ம குறைக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம வீடியோ ஃபுல்லாகவுமே பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த அசில் கிராஸ் கோழிகளை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நாட்டு கோழி நினச்சி வாங்கிட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாலையில் விற்க முடியாமல் நிறைய தீவனங்கள் போட்டு ஒரு லாஸில் முடிகிற ஒரு சூழல் தான் இருக்குது. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த பாலாக்கு உற்பத்தி பண்ணி போடுறது, சிறுக்கரை உற்பத்தி பண்ணி போடுறது, அரைக்கரை உற்பத்தி பண்ணி போடுறது, இந்த மாதிரி பசுதீவனங்கள்லாம் உற்பத்தி பண்ணி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் அசில் கிராஸ் பண்ணி வந்து கண்டிப்பாக லாபகரமாக நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ. இன்றைக்கி பார்த்த தகவல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். மேலும் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.